அதுவரையில் பணிவும் சிரிப்புமே பழனிசாமியின் முகமாக அனைவராலும் பார்க்கப்பட்ட நிலையில் தனக்குள்ளாக அரசியல் சாணக்கிய தன்மையும் இருப்பதை சொல்லாமல் சொல்லி காட்டினார் பழனிசாமி. ஆட்சிக்கு வந்த புதிதில் சில சறுக்கல்களையும் ஏராளமான விமர்சனங்களையும் சந்தித்த பழனிசாமி காலப்போக்கில் தனது அசாத்திய சாதனைகளால் அவற்றையெல்லாம் அடையாளம் தெரியாத அளவிற்கு துடைத்தெறிந்தார். குறிப்பாக ஜெயலலிதா கருணாநிதி ஆட்சி காலத்திலேயே செய்ய முடியாமல் 60 ஆண்டுகளுக்கும் மேலாக கிடப்பில் போடப்பட்டு வந்த அத்திக்கடவு அவினாசி திட்டத்திற்கு கோடிக்கணக்கில் நிதி ஒதுக்கி செயல்பாட்டை தொடங்கினார். மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை எதிர்கொண்டு ஆண்டு கணக்கில் அவற்றை எதிர்த்து போராடி வரும் டெல்டா மக்களின் நீண்டகால கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக காவிரி படுகையை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தார். மருத்துவ மாணவர் சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள் இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்தார் பழனிசாமி. அப்போது ஆளுநரின் கையெழுத்துக்காக கூட காத்திருக்காமல் அதிரடி அரசாணை வெளியிட்டு தனது ஆளுமையை நிரூபித்து காட்டினார். அதேபோல் மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி வீதம், புதிதாக 11 மருத்துவக் கல்லூரிகளை கட்டுவதற்கு மத்திய அரசின் அனுமதியை வாங்கி காட்டினார். தனி இடஒதுக்கீட்டுக்காக 40 ஆண்டுகாலமாக போராடி வரும் வன்னிய சமுதாய மக்களுக்காக 20% எம்பிசி இடஒதுக்கீட்டில் 10.5% தனி உள் இடஒதுக்கீட்டை துணிந்து அறிவித்தார். தான் விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவன் என்று ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கொள்ளும் பழனிசாமி கூட்டுறவு வங்கியில் விவசாயிகள் வாங்கிய ₹12,110 கோடி பயிர்க்கடன்கள் அனைத்தையும் ஒரே அறிவிப்பாக தள்ளுபடி செய்தார். மன்னர் காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட குடிமராமத்து பணிகளை முதன் முதலாக தனது ஆட்சியில் கொண்டு வந்து செயல்படுத்தி அனைவரும் வியக்கும் வண்ணம் நீர் மேலாண்மையை உறுதி செய்தார். இது மட்டுமல்லாமல் மகளிர் சுய உதவி குழுக்களின் கடன் தள்ளுபடி, தைப்பூசத்திற்கு அரசு விடுமுறை, கல்வி தொலைக்காட்சி, 2வது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு, சிறந்த மாநிலத்திற்கான விருதுகள் என எடப்பாடி பழனிசாமி பல சாதனைகளை மிக குறுகிய காலத்தில் செய்து காட்டியிருக்கிறார். என் சக்திக்கு என்னால் செய்ய முடிந்த அளவுக்கு நல்லதை செய்கிறேன் என்று உருக்கமாக சொன்ன எடப்பாடி பழனிசாமி சொன்னபடியே தன்னால் முடிந்தவற்றை செய்து காட்டிவிட்டார். தற்போது 2021 நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராக அரியணை ஏறுவேன் என்று களத்தில் இறங்கினார். ஆனால் அவர் போட்டியிட்ட எடப்பாடி தொகுதியில் வெற்றி பெற்ற போதும் அதிமுக ஆட்சி அமைக்க தேவையான இடங்களை கைப்பற்றவில்லை. எனவே தமிழக முதலமைச்சராகும் வாய்ப்பை இழந்துவிட்டார். தற்போது அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் எடப்பாடி பழனிசாமி. எதிர்க்கட்சி தலைவர் பதவிக்கான ரேசிலும் பன்னீர்செல்வத்தின் கையே ஓங்கியதாக சொல்லப்பட்டது. டெல்லியில் இருந்தும் கூட பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக பேசப்பட்டதாக கூட தகவல் வெளியானது. என்றாலும் அதே பன்னீர்செல்வமும் கையெழுத்திட்ட அறிவிப்பில் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். டோன்ட் ஜட் புக் பை இட்ஸ் கவர் எனும் ஆங்கில சொல்லாடல் இவருக்கு சரியாக பொருந்தும்.